ஐயா வணக்கம். நான் சென்னையில இருந்து கவிஞர் தமிழ்ஈரன் பேசுறேன். கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள் அழைப்பில் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். கணபத் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவோடு ஒரு ரெண்டு செய்திகளை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாய்மான சுந்தர ஐயா எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரிச் இந்தியா நிறுவனத்தினுடைய ஐஏஎஸ் அகாடமியில நான் பொறுப்பெடுத்து பார்த்து கொண்டிருந்த போது தாய்மான சுந்தர் ஐயா எனக்கு ரொம்ப நெருக்கமா பழகினாங்க. அப்போ ராஜா வந்து ஐயா நல்லியே வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த விருந்தோம்பு மனையில அவங்க பங்களாவில் தங்கியிருந்த போது அவரை ஆவணப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷூட்டிங் பண்ணோம். நானும் சினிஃபீல்ட்ல இருக்கிற நண்பர் சுரேஷ் அவர்களும் வந்து ஷூட்டிங் பண்ணோம். அப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிற பல்வேறு ஆளுமைகள் பகிர்ந்துகிட்ட மாதிரி அவருடைய தமிழ் இலக்கிய புலமை, அவருடைய இருமொழி புலமை, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரும் கவிஞர்களாக இருக்கிற ஷேக்ஸ்பியரை குறித்தும் கீட்ஸை குறித்தும் வேர்ட்ஸ்வர்த்தை குறித்தும் அவர் அந்த உச்சரிப்போடு அழகாக சொன்ன செய்திகள் என்னுடைய நினைவில் இருக்கிறது. அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ஐஏஎஸ்க்கான பாடத்திட்டத்துல முத்துப்பட்டன் கதை என்கிற அந்த நாட்டுப்புற பாடல் வானமாமலையால் தொகுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடல் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தாள் இருக்கிறது. அது 2 தாள்ல 2வது தாள்ல மொத்தம் 17 புத்தகம் இருக்கிறது. அந்த 17 புத்தகத்துல 1 புத்தகம் முத்துப்பட்டன் கதை. அதை குறித்து பகிர்ந்து கொள்கிற போது ஐயா வந்து இங்க தொலைக்காட்சிக்கு தந்திருக்கிற பேட்டி, அந்த செய்திகளை நான் மாணவர்களோடு பகிர்ந்து வருகிறேன். மீண்டும் ஒரு முறை ஐயாவுடைய நினைவுகளை போற்றுவோம். இன்னும் வந்து தமிழ் ஆங்கிலம் இருமொழியிலும் இருந்த அவரது புலமையை பின்பற்றுவோம். அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நினைவஞ்சலிகள். நன்றி, வணக்கம்.